ட்ரீம் லெவன் நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சினுடைய ட்ரீம் லெவன் ப்ரீடிக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அவுட் டி டென் லீக் இந்த மேட்சினுடைய ட்ரீம் லெவன் ப்ரீடிஷன் பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுமாரோ செவன் தேர்ட்டிக்கு காலையில் ஏழு முப்பது மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ எந்தெந்த இரு அணிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ் வெர்சஸ் எம்டிபி அதாவது இஃப்ராஸ் ஆக்ஸ் வர்சஸ் எம்டிபி புல்ஸ் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடைபெறக்கூடிய மேட்சினுடைய ட்ரீம் லெவன் ப்ரீடிக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஃபுல்லாக அவங்க வந்து ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீமுமே ஃபைவ் மே ஃபைவ் மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க ஸோ ஃபுல் அனலைஸ் நம்ம பண்ண போகிறோம் ஸோ இந்த இந்த ஃபைவ் மேச்சஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் எந்த இந்த ரெண்டு டீமும் எப்படி எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை ஃபஸ்ட்டில் நம்ம பார்த்தலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இந்த டீம் இந்த கிரிக்கெட் கிரவுண்டுடைய ஒன் அவுட் கிரிக்கெட் கிரவுண்டுடைய பிச் ரிப்போர்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரல் தான் ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க செகண்ட் பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க ஸோ விக்கெட்ஸ் அதிகமாக விழுற விழுகிறாங்க பேட்டிங் நல்லா சூப்பராக பண்ணுறாங்க ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தளவில் நியூட்ரல் அவ்வளோதான் ஸோ இப்போ ஐஎஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மேச்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபைவ் மேட்சஸில் டூ மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க இந்த டூ மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்டிபி டீமுக்கு எதிராக தான் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த விஷயத்தை நல்லா மைண்டில் செட் பண்ணிங்க அதாவது ஐஎஸ் டீம் வந்து மொத்தம் ஃபைவ் மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து டூ மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க அந்த டூ மேட்சஸ் வந்து எம்டிபி டீமுக்கு எதிராக தான் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அது மாதிரி எம்டிபி டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மேட்ச்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த ஃபைவ் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு டூ மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டூ மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஃப்பி டீமுக்கு எதிராக தான் வின் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்தோம்னா இப்போ இரண்டாண்டி அணிகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஈக்குவலாக தான் இருக்குது நம்ம எம்எஃப்இ டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமு ஸோ அந்த டீமே எம்டிபி டீமு டூ டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் எம்டிபி டீம் ஐஎஸ் டீமு டூ டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க ஸோ இதான் முக்கியமான விஷயம் ஸோ பிச்சுடி போட்டு ஸோ இந்த இரண்டு டீமுடைய வெற்றி கணிப்பு தான் ஸோ அப்போ அதுக்கு இரண்டு அணிகள் வந்துமே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஸோ இவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி எப்படின்னு சொன்னோம்னா பார்த்தோம்னா ரெண்டு ரெண்டு இரண்டு அணிகளுக்குமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் தான் எந்த அணி வந்தாலும் வெற்றி பெறலாம் ஸோ ஓகே இப்போ நம்ம ட்ரீம் லெவன் ப்ரிடிஷனுக்கு உள்ளே போகலாம் ஸோ நம்ம ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் உள்ளே போகிறது போய் நம்ம ப்ளஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த ப்ரீவியஸாக ஃபைவ் மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க அதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்தலாம் ஏன்னால் ஃபைவ் மேட்ச் ப்ளே பண்ணதுனால ஸோ அவங்களோட ரன் ஸ்கோரு ஸோ அவங்களுடைய ஃபேட்டிங் பெர்ஃபார்மன்ஸு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அதை கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம பார்த்துடலாம் ஸோ ஓகே இப்போ ட்ரீம் லெவன் ப்ரிடிஷனுக்குள்ளே உள்ளே போகலாம் ஸோ ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு டீமுடைய பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஎஸ் டீமுனுடைய இவங்க வாடன ஃபஸ்ட் மேட்சினுடைய பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக பார்த்தலாம் ஸோ நிபிக்க அவ ப்ளே பண்ணியிருக்காரு ஓரளவு ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ ஸோ பக்கவன் ஆல்ரவுண்டர் பட் ஃபோர் ரன்லில் அவுட் ஆகிட்டார் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஸோ ஒரு பேட்ஸ்மேன் ஸோ அளவுக்கு ப்ளே பண்ணல ஸோ அதுக்கடுத்து ஒரு விக்கெட் கீப்பர் ப்ளே பண்ணல ஜமால் வீரா ஸோ ஓரளவு ஜே வீரா வந்து ஓரளவு பக்காவாக பேட் பண்ணியிருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஸோ இப்போ இவருக்கு பிளேயிங் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கணும் நம்ம பார்த்துக்கணும் ஸோ அதுக்கடுத்து கல்வாரணி ஸோ இவர் வந்து ஓரளவு ப்ளே பண்ணியிருக்காரு எயிட் ரெண்டு எடுத்துருக்காரு அதுக்கடுத்து எமக்கு ஸோ நம்ம எமக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறாரு பேட்டிங்கில் ஓப்பன் பண்ணுறாரு ஸோ இவர் வந்து கண்டிப்பாக நம்ம பிக் பண்ணலாம் பெர்சன்டேஜ் வைஸாக ஹை ஹை பிக்கில் வர இருக்குது ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதுக்கடுத்து என்ன முக்கியமான ஸ்டீபன் ஸ்டீஃபன் அலெக்ஸி ஸோ இவர் வந்து முக்கியமான பிளேயர் அலெக்சி ஸ்டீபன் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நல்ல பவுலர் இவர் பார்த்துங்க ஸோ இதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு மேட்சினுடைய பேட்டிங் பெர்ஃபாமன்ஸு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் மேட்சுடைய பேட்டிங் பெர்ஃபாமன்ஸு ஸோ இந்த செகண்ட் மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க நிபிகை வந்து சூப்பராக ப்ளே பண்ணி ஸோ பக்காவாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வின் பண்ணி வின் பண்ணி கொடுத்தா மேட்ச்சை ஸோ செவன்ட்டி எயிட் ரன்னுங்க சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு பக்காவாக அதுக்கடுத்து உணாவில் தேட்டின் ரன்னு வேறு யாருமே பக்காவாக பேட்டிங் பண்ணலை ஸோ பார்த்துங்க முக்கியமாக ஸோ நம்ம பேட்ஸ்மனில் எமக்கு தான் பிக் பண்ணணும் ஸோ அதான் ஹை லெவல் பெர்சன்டேஜில் பிக் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் விக்கெட் கீப்பர் நான் பேட்ஸ்மனில் த்ரீ பிளேயர்ஸ் நம்ம பிக் பண்ணணும் ஸோ அதை நம்ம ட்ரீம் லெவன் நம்ம டீம் எடுக்கும்போது பார்க்கலாம் ஸோ இதுதான் செகண்ட் மேட்சினுடைய பெர்ஃபார்மன்ஸு ஐஎஸ் டீம்னுடைய ஸோ அதுக்கடுத்து தேர்ட் மேட்சினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ் டீமில் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பூராக தான் இருக்குது ஸோ அது பாருங்க நிபிகோ டுவெண்ட்டி ஃபீ ரன்னு ஸோ அதுக்கடுத்து மௌலி மௌலி சிக்ஸ்டீன் ரன்னு ஸோ மற்றவெல்லாம் யாரும் அவ்வளோவா ப்ளே பண்ணல ஸோ அதெல்லாம் பார்த்துங்க ஸோ இந்த பிளேர்ஸ்லாம் பார்த்துங்க ஸோ பட்டு வந்து ஸ்டீபன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா பவுலிங் ஆல்ரவுண்ட்ரு ஸோ இவரை நம்ம பிக் பண்ணணும் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த் மேட்சுனுடைய பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிபிகோ நிபிகோ தான் ஒரு எல்லாத்துலேயுமே எல்லா மேட்சிலேயுமே பக்காவாக பேட் பண்ணிக்கார் ஸோ மற்றவங்களும் அந்தளவுக்கு புவர் பேட் பேட்டிங் தான் ஸோ ஸ்டீபன் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கடுத்து பார்த்துங்க ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் நம்ம மௌலி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம டீம் லெவன் நம்ம ட்ரீம் லெவன் டீம் எடுக்கும்போது பார்த்துக்கலாம் ஸோ இதை பார்த்துங்க இதான் ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஓரளவு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் ஸோ இந்த எல்லாம் யாருமே பேட்டிங் ஒழுங்காக சரியாக பண்ணலை ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பேட்டிங் பொறுத்தளவில் டீம் ரொம்ப இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு பக்க சூப்பரப்பாக இருக்குது ஸோ அதாவது ஐஎஸ் டீமுடைய பௌலிங் பெர்ஃபார்மன்ஸ் இவங்கான ஃபஸ்ட் மேட்சில் பாருங்கள் ஓரளவு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ யோசப் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு யோசப்பு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு ஸோ இவங்க ரெண்டுமே ஸ்டீஃபன் வந்து நல்லா விக்கெட் டேக்கிங் பவுலர் ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிபுக்கி நல்ல நல்லா பக்காவான ஆல்ரவுண்டர் சாண்டி வந்தால் சூப்பரான ஒரு பவுலர் ஸோ வின்ஸ் வீராவும் நல்ல ஒரு பவுலர் அவரும் ஒரு ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பவுடிங் பர்ஃபார்மன்ஸ் ஸோ இந்த ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது எம்எஃப் டீமுக்கு எதிராகங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யோசப் ஒரு விக்கெட்டு வீரா ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இது பௌடிங் பெர்ஃபார்மன்ஸ் இவங்க அடுத்த ஆண்டு மேட்சினுடைய பௌலிங் பெர்ஃபார்மன்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாண்டி வந்து சூப்பராக ப்ளே பண்ணி த்ரீ விக்கெட்ஸ் எடுத்துருக்காருங்க சாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ப்ளே பண்ணி த்ரீ விக்கெட் எடுத்துருக்காரு ஸோ ஸோ ஐஎஸ் டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்டிபி டைம் டீம் எதிராக ஸோ பக்கா உணாவில் டூ விக்கெட் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ வீரா வின்ஸு ஸோ அவ்வளோ ப்ளே பண்ணியிருக்காரு ஒரு விக்கெட் அதுக்கு எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு ஸோ நிபிகோ ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஸ்டீஃபன் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ உங்களுடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸு பக்காவாக இருக்குது ஸோ இந்த பிளேயர்ஸ் நம்ம எடுக்கும்போது நம்ம ரெஸ்கி பிளேயர்ஸ் எடுக்கும்போது ஸோ ஐஎஸ் டீமில் வந்து நம்ம பவுலிங் எடுக்கிறது பெஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த மேட்ச்சில் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வீரா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ பாருங்க வீரா வந்து ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு ஸோ ஸ்டீபன் டூ விக்கெட் எடுத்திருக்காரு உனாவில் டூ விக்கெட் எடுத்துருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் நல்லா பக்காவாக ப்ளே பண்ணியிருக்கேன் பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ நிபிகோ ஆல் ரவுண்டர் ஸோ அவர் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ ஓப்பன் பேட்ஸ்மேன் வேறு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மேட்ச்சில் எந்தளவு ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ இதில் சூப்பர்பாக ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரும் யோசனை ரெண்டு விக்கெட் எடுத்துருக்காரு சாண்டி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு வீரா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு வின்ஸ் வீரா அது மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ ஸ்டீபன் ஆல்ரௌண்டர்ஸ் இவர் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு நிபிகோ ஒரு விட் எடுத்திருக்காரு ஸோ சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மேட்ச்சையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பக்கம் ஓரளவு நல்லா எடுத்திருக்கார் விக்கெட் எடுத்திருக்காங்க யோசப் ஒரு விக்கெட்டு சாண்டி ஒரு விக்கெட்டு ஸ்டீபன் டூ விக்கெட்டு ஸோ ஓரளவு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ சாண்டி வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார் ஸோ அவரை கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணிக்கணும் யோசப்பு ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த மாதிரி ஸ்டீஃபன் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார் ஸோ இந்த நாலு ப்ளேர்ஸுமே ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நாலு பேரையும் பிக் பண்ண நம்ம ஐஎஸ் டீமுக்கு ஃபேவராக எடுக்கிறது அப்படின்னா நாலு பேருமே பிக் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்டிபி டீமுடைய பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் ஸோ இவங்க இவங்க கடைசி ஆடன மேட்ச்சு இதை

பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரி மன்சாலே ஸோ இப்போ ஆண்ட்ரி மன்சாலே பார்த்திங்கன்னா சூப்பராக ஓப்பன் பேட் ஓப்பன் பேட் பண்ணி ஃபார்ட்டி த்ரீ ரன் டூ விக்கெட் வர சூப்பராக ப்ளே பண்ணுங்க அது மாதிரி டி சாயின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் ரன்னு ஸோ அதுக்கடுத்து டோமி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ரன் பக்காவாக ப்ளே பண்ணி வின் பண்ணாங்க ஸோ செகண்ட் பேட்டிங்கில் தான் வின் பண்ணாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ஸோ பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பாருங்க சூப்பராக பவுலிங் பண்ணாங்க மட்டோட்டோ ஒரு விக்கெட்டு நலிசா ஒரு விக்கெட்டு ஓட்டு ஒரு விக்கெட்டு அது மன்சாலே டூ விக்கெட்டு அது மாதிரி மாங்கோ அவர் ஒரு டூ விக்கெட்டு ஈ மன்சாலே ஒரு விக்கெட் ஸோ பா எல்லாருமே பக்காவாக ப்ளே பண்ணி ஸோ எல்லாருமே விக்கெட் டேக்கிங் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து இந்த எம்டிபி டீமில் சூப்பராக எப்போது விக்கெட் டேக்கிங் இப்போ தொடர்ச்சி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஸோ மன்சாலை ஆடி விக்கெட் ஃபுல்லாக தொடர்ச்சி எல்லாத்தையும் எல்லா மேட்ச்லேயும் விக்கெட் எடுக்கிறாரு அது மாதிரி மட்டோட்டோவா சூப்பராக ப்ளே பண்ணுறாரு ஸோ ஒரு ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஒன் டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நலிஷா இந்த மேட்ச் மட்டும் தான் ப்ளே பண்ணியிருந்தாரு ஸோ ஒரு விக்கெட் பக்காக ப்ளே ப்ளே பண்ணி எடுத்துருக்காரு ஸோ அது மாதிரி ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ இந்த மேட்ச்சில் விக்கெட் எடுத்துருக்காரு ஸோ பார்த்துங்க இதான் உங்களுடைய எம்டிபிடி பக்காவாக ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ விக்கெட் எந்தளவுக்கு எடுத்துருக்காங்க அப்படின்ற பாருங்க இது எம்எஃப்இ டீமுக்கு தான் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ அந்த விஷயத்தையும் நல்லா பார்த்துக்கணும் ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் ஸோ இது இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ஸு மட்டோட்டோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ரன்னு மேன்சாலை பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் ரன்னு டோமி பார்த்திங்கன்னா லெவன் ரன் ஸோ இந்த மூணு பிளேயருமே நம்ம மிஸ் பண்ண முடியாதுங்க சூப்பரான பிளேயர் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தா டி சைன் ஸோ இவரையும் நம்ம கண்டிப்பாக நம்ம எம்டிபி டீமுக்கு எதிராக எம்டிபி டீமுக்கு சாதாமா டீம் எடுக்கணும்னா கண்டிப்பாக இவங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் பிளேர்ஸை கண்டிப்பாக எடுக்கணுங்க ஸோ அதுக்கடுத்து பவுலர்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா மேங்கோ ஸோ இது இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எங்களுடைய பெட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்சில் ஸோ அது அடுத்த அடுத்த அந்த மேட்ச்சில் வந்து இப்போ பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஸோ ஏன்சாலே சூப்பராக பவுலிங் பண்ணியிருக்காங்க ஃபோர் விக்கெட்டுங்க சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ அதனால தான் எங்கள் கேப்டன் சாய்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த என்ன டுமாரோ மேட்சில் ஸோ மட்டோட்டோ ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டு ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு மாங்கோ ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு ஸோ பக்காவாக ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மேட்ச்சில் ஸோ இவங்களுடைய இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பக்காவாக பிளே அது பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் மட்டும் டோ சிக்ஸ் ரன் தான் ஸோ மன்சாலே ஓரளவு பேட் பண்ணிக்கிறார் டோமி சூப்பராக ப்ளே பண்ணி வின் பண்ணாருங்க அந்த மேட்சை ஸோ பகாவா ஃபிஃப்டி ரன்னு சூப்பராக பிளே பண்ணார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாயின் சாயின் சூப்பராக பேட்ஸ்மேன் சூப்பராக பேட்ஸ்மேன் ஸோ லாஸ்ட் மேட்ச்லாம் வந்து சாயின் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு ஸோ பக்காவான பேட்ஸ்மேன் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா சில்லா ஃபைவ் ரன்னு மேங்கோ ஒரு பவுலர் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இவங்களுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மன்சே டூ விக்கெட் எடுத்திருக்காரு டூ விக்கெட் எடுத்துருக்கு

ஆண்ட்ரி மன்சாலே ஓரளவு ஒன்னார் பண்ணியிருக்காரு ஒன் ஒன்று ஒரு விக்கெட்டு அது மட்டும் டுவா டூ விக்கெட்டு மேங்கோ ஒரு விக்கெட்டு இ மன்சாலே டூ விக்கெட்டு ஸோ இதான் வந்து இந்த மேட்ச்சில் பக்காவோ அதாவது இது மட்டோ பார்க்கணும் மட்டோ வந்து முக்கியமாக பாருங்கள் ஸோ இந்த மேட்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ ஓவர் இருக்காரு ஃபோர் ரன் கொடுத்து டூ விக்கெட் எடுத்து ஸோ மட்டோ டோ நல்லா பவுலிங் பண்ணுறாரு நல்லா பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் பட் வந்து பேட்டிங்ல அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாட்டாலும் ஸோ பக்காவாக பவுலிங் பண்ணுறாரு ஸோ பார்த்துங்க ஸோ அதனால் கண்டிப்பாக மட்டோ டோ கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் மேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது மாதிரி இ மன்ஸாலே இ மன்ஸாலே டூ விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ ஓகே நெக்ஸ்ட் மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இவங்களுடைய பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் எதை பாருங்க ஆண்ட்ரி மன்சாலே சூப்பராக ப்ளே பண்ணி இதுதான் இதான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு செவன்ட்டி ஃபைவ் ரன்னுங்க சூப்பராக ப்ளே பண்ணார் பட் மேட்ச் லூஸ் பண்ணிட்டாங்க பட் இவர் மட்டும்தான் இப்போ சூப்பராக பிளே பண்ணார் ஸோ எம்எஃபி டீமுக்கு எதிராக ஸோ பக்காவான பேட்டிங்க ஸோ அதனால தான் வந்து இவர் வந்து அதிகமாக கேப்டன் சைஸில் சிக்ஸ்டி சிக்ஸ் பெர்சென்டேஜுக்கு மேலே பிக் பண்ணியிருக்காங்க ஸோ மற்ற பேட்டிங் சான்ஸ் பாருங்கள் டோமி நல்லா ப்ளே பண்ணுவார் மற்ற டோமன் நல்லா ப்ளே பண்ணுவார் ஜாயின் கண்டிப்பாக எடுக்கணும் ஸோ இ மசாலே மேங்கோ டி டூ ஸோ இந்த ப்ளேஸ் பாருங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டிபி டீமுக்கு நீங்கள் சாதாமா பிளேயர்ஸ் நீங்கள் ஒரு ஏழு பேர் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏழு பேரையும் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் பிக் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் பக்காவான பிளேயர்ஸ் இப்போ எல்லாருமே சூப்பராக ப்ளே பண்ணக்கூடியங்க பேட்டிங் பண்ணக்கூடியவங்க ஸோ அதனால் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் ஏழு பேர் இடமா எடுக்கலாம் ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எம்டிபி டீமுடைய ஃபுல் பிளேயிங் அனலைஸு ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை பாருங்கள் மற்றட்டோ ஒரு விக்கெட்டு ஈமன் மன்ஸாலே டூ விக்கெட்டு மேங்கு ஒரு விக்கெட்டு ஸோ இந்த மேட்ச் லூஸ் பண்ணாங்க ஸோ எம்எபி டீமுக்கு எதிராக ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இரண்டு டீமுடைய ப்ளேயிங் பெர்ஃபாமன்ஸ் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா ஸோ நம்ம அதாவது ட்ரீம் லெவனுக்குள்ளே போயிடலாம் ஸோ ட்ரீம் லெவனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் லெவனில் நம்ம பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ணுறது அந்த விஷயத்தை பார்த்துடலாம் ஸோ பிளேயர்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டீம்ஸ் நான் உங்களுக்காக செட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ டீம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீக் டீம் ஸோ இந்த டீமை வச்சுட்டு நீங்கள் பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ரெஸ்கி பிளேயர்ஸ்லாம் எப்படி பிக் பண்ணுறது அந்த விஷயத்தையும் நம்ம பார்த்துலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் ஃபைவ் டீமு நான் ஃபைவ் டீமே உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ நண்பர்கள் கேட்டிருந்தாங்க உங்கள் டீம் எல்லாத்தையும் காமிங்க அப்படின்னு ஸோ கண்டிப்பாக நான் உங்கள் ஃபைவ் டீமு காமிக்கிறேன் ஸோ இதே டீமை தான் நான் கிரான் லீக் கொண்டு போகிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டீம்ஸ் வந்து கிரான் லீக் டீமு ஸோ மற்ற டூ டீம்ஸு ஸ்மால் லீக் டீம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதாவது ஐஎஸ் டீமை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மேட்ச்சுமே எம்டிபி டீமுக்கு எதிராக வின் பண்ணியிருக்காங்க ஐஎஸ் வந்து ஸோ அதனால் நம்ம ஐஎஸ் டீம் வின் பண்ணுறாங்க அப்படின்ற அடிப்படையில் நம்ம இந்த பிளே இதை இந்த இந்த மேட்ச் இந்த பிளேயர்ஸ் நம்ம பிக் பண்ணியிருக்கோம் ஸோ எப்படி பிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எந்த அடிப்படையில் பிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நிபிக்கை வந்து கண்டிப்பாக சூப்பராக ப்ளே பண்ணுவார் அதை எக்ஸ்பெயின் வேணும் ஐஎஸ் டீம் எம்டிபி டீமுக்கு எதிராக சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ அதன் அடிப்படையில் நம்ம இவரை கேப்ஷனாக கொடுத்து சேண்டியை வந்து நம்ம விசியாக கொடுத்துருக்கோம் ஏன் இதை தான் இது வந்து நம்ம கிராண்ட் லீக் அப்படின்றாங்க அதாவது ஐஎஸ் டீம் வின் பண்ணுறாங்க அப்படின்ற அடிப்படையில் ஸோ எம்டிபி டீமுக்கு எதிராக டூ மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த மேட்ச் எடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேயர் ரெண்டு பிளேயர் எடுத்துருக்கோம் சேண்டி வந்து த்ரீ விக்கெட்ஸ்லாம் எடுத்துருக்காரு ஸோ பக்காவாக பௌனி பண்ணியிருக்காரு ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உணாவலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து விக்கெட் எடுத்துருக்காரு ஸ்டீஃபன் சூப்பராக விக்கெட் எடுத்துருக்காரு ஓட்டு வந்து பக்காவாக ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ ஓட்டு வந்து நம்ம எம்டிபி டீம் ஸோ பக்காவாக ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விக்கெட் கீப்பர் வந்து டோமி தான் கொடுத்துருக்கோம் ஸோ டோமி தான் பெஸ்ட் பிளேயர் இன்டர்நேஷனல் ப்ளேயர் ஸோ பக்காவாக பே டி வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்கடுத்து டி சாயின் இவரும் சூப்பரான பேட்ஸ்மேன் என்சில்லா இவரும் சூப்பரான பேட்ஸ்மேன் அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அமை எடுத்துக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஸோ ஓப்பன் பேட்ஸ்மேனாக பேட் பண்ணுவார் ஸோ அதனால் நம்ம எமக்கு எடுத்துருக்கோம் அதாவது ஐஎஸ் டீம் வின் பண்ணுவாங்க அப்படின்ற அடிப்படையில் இந்த டீம் எடுத்துருக்கோம் அதுக்கடுத்து ஏ மன்ஸாலே ஸோ சூப்பரான ஆல்ரௌண்டர் அது மாதிரி மற்றும் டூ ஆஃப் சூப்பரான ஆல்ரௌண்டர் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பௌலிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா நம்ம ஓ டீ ஓட்டோ மட்டும் எடுத்துருக்கோம் ஸோ ரெஸ்கி பிளேயர்ஸாக தான் நம்ம பிக் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் ரெஸ்கி பிளேயர்ஸ் நம்ம யார் யார் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படின்னா பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரே ஒரு விக்கெட்டு ஐஎஸ் டீமுக்கு எதிராக எடுத்திருக்காரு அதாவது டி டி ஓ டூ ஸோ அதனால் இவர் இவருடைய பிக்கு வந்து டி ஒட்டுடைய பிக்கு வந்து ரெஸ்கி பிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது சதவீதம் தான் பிக் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி பெர்சென்டே தான் பிக் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம இவரை நம்ம இப்போ எடுத்துருக்கோம் ஸோ டுவெண்ட்டி பெர்சென்ட் பிக் பண்ணியிருக்காங்க இவரை நம்ம ரெஸ்கி பிக்கில் எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா ரெஸ்கி பிக்கில் உணாவில் பார்த்திங்கன்னா ரெஸ்கி பிக்கில் தான் எடுத்துருக்காங்க கம்மியான பெர்சன்டேஜ் தான் பிக் பண்ணியிருக்காங்க அதாவது உணவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டொண்ட்டி சிக்ஸ் பர்சன்டே தான் பிக் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி சிக்ஸ் பிக் பண்ணி பிக் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அவரை எடுத்துருக்கோம் ஸோ நான் இந்த டீமை பொறுத்தளவில் நம்ம வந்து ரெண்டே ரெண்டு பிளேயர்ஸ் தான் ரிஸ்கி பிளேயர்ஸ் எடுத்துருக்கோம் ரெண்டே ரெண்டு பிளேயர் தான் ஸோ அதாவது இந்த ரெண்டு பிளே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பிளேயர்ஸ் தான் பிக் எடுத்துருக்கோம் ஸோ ஆக்சுவலாக நம்ம த்ரீ பிளேயர்ஸ் எடுக்கணும் ஸோ இதில் வந்து நம்ம இங்கே நம்ம ரெஸ்கிப் பிளேயர் எடுக்கிறது எடுக்கலாம் பீம் மோடி எடுக்கலாம் விக்கெட் கீப்பரில் பட் நம்ம அவரை பிக் பண்ணலை காரணம் என்ன அப்படின்னா சி டோமி நல்லா பேட் பண்ணுவார் அப்படின்ற அடிப்படையில் தான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டீமில் வந்து பாருங்கள் ஸோ இந்த டீமில் வந்து பார்த்தோம்னா ஸோ பிளேயர்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பி மௌலி வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியான பிக்கு தான் பட் வந்து நம்ம டி டோமி வந்து நல்லா ப்ளே பண்ணுவார் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம வரேன் பிக் பண்ணியிருக்கோம் ஸோ பிமோ அதாவது ஐஎஸ் டீமோட பேட்டிங் அந்த அந்தளவுக்கு ரொம்ப பூராக தான் இருக்குது ஸோ நிபிகை மட்டும் தான் நான் நல்லா பேட்டிங் பண்ணுறாரு ஸோ அதனால் வந்துட்டு சாண்டி நல்லா விக்கெட் டேக்கிங் எடுத்துருக்கனால நம்ம அந்த டீம் எடுத்துருக்கோம் ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் பேட்ஸ்மேனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம இவங்களை தான் பிக் பண்ணணும் ஸோ ரிஸ்க் நம்ம எமக்கு பிக் பண்ணியிருக்கோம் என் சில்லா பிக் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டி சாயின் பிக் பண்ணியிருக்கோம் டிசாயின்னு பிக் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் பேட்டிங்க நீங்கள் மற்ற பிளேர்ஸ் யாராவது பிக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்கி சப்போஸ் யாராவது ஆடாமல் போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப லாஸ் இப்போ கல்வாரணி ஆடுற சப்போஸ் வாய்ப்பு எடுக்க போயிடலாம் மற்ற பிளேஸ் நம்ம எந்த பிளேஸ் வேணாலும் எடுக்கலாம் ஸோ அதனால் நம்ம இதில் வந்து ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா சப்போஸ் ஏன்னா லைன்ஸ் அவுட் இல்லாத மேட்ச் ஸோ அதனால அந்த இந்த த்ரீ பிளேர்ஸ் எடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் மற்ற பிளேர்ஸை பிக் பண்ணுறதுனா பிக் பண்ணிக்கலாம் ஸோ வேறு பிளேஸ் யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டீஃபன் கண்டிப்பாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ மாதிரி எம்டிஏ வந்து நீங்கள் எடுக்கலாம் அதுக்கடுத்து ஜே டோமி சப்போஸ் ப்ளே பண்ணாலும் எம்டிவி டீமில் ஆனால் இப்போ எம்டிவி டீமில் இவர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பில்லை ஸோ ஐஎஸ் டீமில் ஸ்டீஃபன் கேரக்டருக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது மாதிரி எம்டிபி டீமில் டீ ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பிளேயர் பார்த்திங்க அப்படின்னா வேறு ஆட்ற ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்டிபி டீமில் ஸோ எம்டிபி டீம் ஏற்கனவே ஆடின பிளேயர்ஸ் ஆட்றதுக்கு தான் பிளே வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கடுத்து லாமே ஆடலாம் ஸோ கல்வார் ஆடலாம் ஸோ இவங்களாம் ஆடுவெல்லாம் கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியாது ஸோ பிளே அந்தளவுக்கு பிளேய் பெர்ஃபார்மன்ஸ் பூவராக இருக்குது ஸோ அதனால தான் நம்ம பேட்டிங்கில் ஸோ நம்ம வந்து மூணு பேர் எடுத்துருக்கோம் டி சாயின்னு அது மாதிரி பார்த்திங்கன்னா சில்லா ஸோ எமக் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர்பான ஆல்ரோ ஸோ நாலு பேருமே பக்காவாக ப்ளே பண்ணக்கூடியவங்க ஸோ அதனால் நாலு பேருமே எடுத்துருக்கோம் நம்ம மன்சாலே ஸ்மித் பக்காவான ஆல்ரௌண்டர் நிபிக் ஹோஸ் பக்கம் பக்காவான ஆல்ரௌண்டர் மட்டோட்டோ சூப்பரான ஆல்ரௌண்டர் சாண்டி ஸோ அவர் வந்து நல்லா பவுனி பண்ணக்கூடியவர் ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் இதில் நீங்கள் நீங்கள் ஆல்ரௌண்டரில் வந்து ரிஸ்க் எடுக்கணும் நீங்கள் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ந நலிஷா வேணால் பிக் பண்ணலாம் ஸோ எம்டி பிரீமியர் டீமில் நலிஷா வேணால் பிக் பண்ணலாம் ஃபோர் பர்சன்டேஜ் தான் எடுத்திருக்காங்க ஸோ லாஸ்ட் மேட்சில் அப்ளை பண்ணியிருக்காரு ஸோ ஒரு பிளே சயின்ஸ் அது மாதிரி நீங்கள் இது ஹையஸ்ட் டீமில் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு ஆல்ரௌண்டர்ஸில் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீரா வந்து நீங்கள் பிளே பிக் பண்ணலாம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் பிக் பண்ணணும் அப்படின்னா நம்ம யாராவது ஒருத்தர் தான் பிக் பண்ண முடியும் ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே உள்ள த்ரீ ப்ளேஸுமே சூப்பரான ப்ளே ப்ளே நல்லாவே பிளே எல்லாருமே ப்ளே பண்ணக்கூடியவங்க ஸோ அதை நீங்கள் இந்த ரிஸ்க்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரி சப்போஸ் நீங்கள் வந்து ஸோ நம்ம மட்டோட்டோ விட்டுட்டு நீங்கள் வேணால் எடுக்கலாம் ஸோ மட்டோட்டோ வந்து எம் ஏதாவது எம்டிபி ஐஎஸ்டிமுக்கு ஏதாவது பக்காவாக ப்ளே பண்ணியிருக்காரு செவன்ட்டி டூ பாயிண்ட்டு செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் இந்த மாதிரி தொடர்ச்சி நல்லா நல்லா ப்ளே பண்ணியிருக்கனால ஸோ நம்ம மட்டோட்டோ வந்து நம்ம ரிலீவ் பண்ண முடியாது ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் வந்து சாண்டியை வேணால் நீங்கள் வேணா விட்டுட்டு சாண்டி த்ரீ விக்கெட் எடுத்திருக்காரு அதை எம்டி டீமுக்கு எதிராக ஸோ அதை மைண்டில் வச்சுங்க சப்போஸ் வந்து நீங்கள் அவரை வேணால் நீங்கள் அதில் ரெஸ்க்கு எடுக்கலாம் ஸோ நீங்கள் சாண்டியை வேணால் விட்டுட்டு ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஸோ வீரா எடுக்கலாம் ஸோ வீரா வேணா நம்ம ரெஸ்கி பிளேஸில் வீரா வேணால் பிக் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பிக் பண்ணலாம் ஸோ ரெஸ்கி பிக்கில் இப்படி தான் மாற்றி பிக் பண்ண முடியும் ஸோ நீங்கள் நலிசா வேணாலும் பிக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரெஸ்கி பிக் இந்த ஆல்ரவுண்டர்ஸில் நம்ம பிக் பண்ண முடியும் ஏன்னால் ஸோ ஸோ அந்த நாலு ஆல்ரவுண்டர்ஸும் பாருங்கள் சூப்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா இமேஜ்லேயுமே பக்காவாக ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ நாலு பேரையும் இவங்க நாலு பேரையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது ஸோ நீங்கள் க்ளா கிராண்டிக்கு போகணும் அப்படின்னா சாண்டியை விட்டுவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா சாண்டியை நீங்கள் வந்து ரெலீஃப் பண்ணி விட்டுட்டு இவருக்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வீரா வேணால் பிக் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வேணால் பிக் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பிக் நம்ம பிக்கிங்கில் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா சாண்டி தான் பிக் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பவுலர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீஃபன் கண்டிப்பாக சூப்பர்பான பவுலர் நல்லா விக்கெட் டேக்கிங் எடுத்துருக்காரு ஸோ எம்டிபி டீம் இருக்காரா சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ அதனால் அவரை நம்ம பிக் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டி ஓ நம்ம பிக் பண்ணியிருக்கோம் ஸோ இவர் வந்து ஐஎஸ் டீமுக்கு எதிராக ஒரே ஒரு விக்கெட் எடுத்துக்காரு சப்பர்வீஸ் ஒரு விக்கெட் எடுத்தால் நம்ம கிரைனிலேயே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அது மாதிரி உணாவல் வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் நம்ம உணவு பிக் பண்ணியிருக்கோம் சப்போஸ் நீங்கள் உணாவில் வேணான்னு நீங்கள் பிக் பண்ண ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் யோசப் எடுத்துக்கலாம் ஸோ யோசப்பை வந்து நல்லா அவரும் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ அவரும் லோ பிக் தான் ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ இதில் மாற்றி நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த நம்ம பவுலர்ஸில் வேறு யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மே மேங்கோ பிக் பண்ணலாம் மேங்கோ நீங்கள் அதாவது எம்டிபி டீம் வின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம மேங்கோ பிக் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி மேங்கோ பிக் பிக் பண்ணலாம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இ மண் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு பே அவர் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீ ஈவி மன் வேணாலும் ப்ளே பண்ணலாம் ஸோ இதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லீக் டீமு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது இது கேப்டன் அண்ட் வாய்ஸ் கேப்டன் எப்படி பிக் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இந்த டீம்லேயே நம்ம சொல்லிடுவோம் ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கேப்டனை வந்து நிபுக்கை கொடுத்துருக்கோம் ஸோ வாய்ஸ் கேப்டனை வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்டி கொடுத்துருக்கோம் ஸோ அதை என்ன எதன அடிப்படையில் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஎஸ் டீம் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் ஐஎஸ் டீம் வின் பண்ணுறாங்க ஐஎஸ் டீம் வந்து வின் பண்ணுறாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த மேட்ச் கொடுத்துருக்கோம் ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கேப்டன் சாய்ஸ் எப்படிலாம் நீங்கள் கொடுக்கலாம் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்கிறோம் நல்லா கவனிச்சிங்க ஸோ கேப்டன் சைஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கேப்டன் மண்சாலே ஏ மண்சாலை கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம் அது மாதிரி நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு நீங்கள் நிபிக்கோ கேப்டன் சைஸ் கொடுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு பிளேயர்ஸ்க்கு நம்ம கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம் ஸோ நீ யார் யார் கேப்டன் சைஸ் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை பாருங்க ஏன் மன்சாலே கேப்டன் சைஸ் ஆனால் ஹையஸ்ட்டாக பிக் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துக்குங்க ஸோ நம்ம லீக் வின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் அவருக்கு பிசி வேணால் கொடுக்கலாம் ஸோ நிபிக்கோ கேப்டன் சைஸ் கொடுக்கலாம் ஸோ நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு சாயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பிள்ளை பேட்டிங் பண்ணியிருக்காரு ஓப்பன் பேட் பண்ணியிருக்காரு ஸோ திரும்ப நல்லா பேட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இவருக்கு வந்து நீங்கள் கொடுக்குறது அப்படின்னா நீங்கள் விசி கொடுக்கலாம் ஸோ அது மாதிரி டோமிக்கு நீங்கள் விசி கொடுக்கலாம் விசி கொடுக்கலாம் விசி சான்ஸ் கொடுக்கலாம் விசி கொடுக்கலாம் இவருக்கு விசி கொடுக்கலாம் ஸோ நீங்கள் கேப்டனாக வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர்லேயே கேப்டனாக கொடுக்குறது பெட்டர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கேப்டனாக கொடுக்குறது பெட்டர் சப்போஸ் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா வேற கேப்டன் சாய்ஸ் கொடுக்குறது நீங்கள் வந்து அதை அதர் அதர் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மட்டோட்டோவுக்கு வீசி கொடுக்கலாம் ஸோ மட்டோட்டோக்கு விசி கொடுக்குறீங்க அப்படின்னா இவர் கேப்டன் சாய்ஸ் கொடுங்க ஸோ அதாவது எம்டிபி டீம் வின் பண்ணுறாங்க அப்படின்ற அடிப்படையில் ஸோ சாண்டிக்கு வீசி கொடுக்கலாம் ஸோ அண்ட் ஸ்டீப் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீபனுக்கு விசி கொடுக்கலாம் நீங்கள் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவுல நல்லா தெரியும் நல்லா ப்ளே பண்ணி பக்காவான விகெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ போஸ் இவருக்கு கூட கொடுக்கலாம் நீங்கள் வந்து இவருக்கு உணாவுக்கு வீசி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிபுக்க தான் நீங்கள் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி கேப்டன் சாய்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ ஓகே இது ஒரு டீமை ஸோ நான் இன்னொரு டீம் உங்களுக்கு காமிச்சுறேன் ஸோ நண்பர்கள் எல்லோரும் கேட்டாங்க நீங்கள் போட்ட டீம் எல்லா டீமே காமிங்க அப்படின்னு ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள் செகண்ட் டீமு ஸோ இந்த டீம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிபி டீமு வின் பண்ணுறாங்க பட் வந்து நம்ம வந்து கேப்டன் சைஸ்ஸை மட்டும் மாற்றி போட்டிருக்கோம் கிரான் லீக் அப்படின்றதுனால மாற்றி போட்டிருக்கோம் கேப்டன் சைஸ் அதாவது நிபிக்கோ மட்டும் பக்காவாக பேட் பண்ணியிருக்காரு பக்காவாக விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ இவங்க டீமில் இப்போ ஒரு பக்காவாக சூப்பராக ப்ளே பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இவங்க அது மாதிரி மன்சாலையும் பக்கா ப்ளே பண்ணாங்க அப்படின்னா ஸோ இவருடைய பாயிண்ட்ஸ் கையஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ சப்போஸ் ஆனால் எம்டிபி டீம் தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த நம்ம மேட்சை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் சப்போஸ் நீங்கள் இதில் கேப்டன் சைஸ் கூட மாற்றி கொடுக்கலாம் சப்போஸ் வந்து என்ன செய்யலாம் நீங்கள் அப்படின்னா இவர் கேப்டன் சாய்ஸ் கொடுத்து நீங்கள் இவருக்கு விசி கொடுக்கலாம் ஸோ சப்போஸ் இவருக்கு விசி கொடுக்கலாம் சப்போஸ் அது மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ நீங்கள் வந்து மண் சாலையை நம்ம இதில் மிஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் இ மண் சாலை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இ மண் சாலை இந்த இடத்துல பிளேஸில் எடுத்துகிட்டு மனுசால எடுத்துட்டு இவருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண செய்யலாம் அப்படின்னா வீசி கொடுக்கலாம் வீசி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து இவர் மேங்கு கூட கொடுக்கலாம் ஸோ மேங்குக்கு கூட ஸோ இவரை வந்து கேப்டனாக கொடுத்து நீங்கள் மேங்கு கூட வீசி கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக அதாவது என்ன அப்படின்னா எம்டி டீம் வின் பண்ணுறாங்க அப்படின்ற அடிப்படையில் ஸோ இதான் நம்மளுடைய செகண்ட் டீமு ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெஸ்கி ரெஸ்கி பிக் யாராவது எடுத்துருக்கோம் அப்படின்ற அந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன் ரெஸ்கி பிக்கு யார் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மே உணாவல் எடுத்துருக்கோம் ஸோ உணாவில் வந்து ரெஸ்கி பிக்கில் எடுத்துருக்கோம் ஸோ உணாவலு ரெஸ்கி பிக்கில் எடுத்திருக்கோம் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிளேயர்ஸ் நம்ம ரெஸ்கி பிக்கில் எடுக்கல ஸோ உணாவில் மட்டும்தான் ரெஸ்கி பிக்கில் எடுத்துருக்கோம் ஸோ ஸ்டீபன் ஸோ இவங்களாம் ஓரளவு ஆவரேஜான பிக் தான் ஸோ அதில் ஓரளவு ஆவரேஜான பிக்கு ஸோ அது பார்த்துக்குங்க ஸோ மற்ற எல்லாம் நல்லா பிக் தான் ஆவரேஜ் எனக்கு ஆவரேஜ் ஆவரேஜான பிக் தான் ஸோ அதுக்கடுத்து டோமி வந்து பார்த்திங்கன்னா ஹையெஸ்ட் பிக்கில் இருக்காரு ஸோ இதான் நம்ம எடுத்துக்கிற டீமு ஸோ இது வந்து என்னென்ன அப்படி தானே அடிப்படையில் அப்படின்னா ஸோ இப்படி தான் டீம் எடுப்பாங்க ஹையஸ்ட் இந்த மாதிரி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால் வந்து நம்ம உணவுலும் மேங்கோ மட்டும் ஆவரேஜ் ஆவரேஜ் பிக்கிங்கில் எடுத்துருக்கோம் ஸோ ஸ்டீபன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீபன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவர் வந்து ஹையஸ்ட் பிக்கில் தான் இருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம லீஸ்ட் பிக்காக வந்து நம்ம உணாவல் மட்டும்தான் எடுத்திருக்கோம் ஸோ மற்ற பிளேஸ் அதாவது ஆவரேஜ் பிக்கில் மேங்கோ எடுத்துருக்கோம் அவ்வளோதான் ஸோ அப்புறம் எல்லாமே மற்ற அது போல் சேண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பிக்கில் எடுத்திருக்கோம் ஸோ அவ்வளோதான் மற்றபடி எல்லாருமே ஹையஸ்ட் பிக்கில் தான் நம்ம பிளேயர்ஸ் எடுத்துருக்கோம் ஸோ பேட்ஸ்மேனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஜில்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் பிக் ஸோ ஆவரேஜ் பிக்கில் ஒரு த்ரீ ப்ளேர்ஸ் எடுத்துருக்கோம் லீஸ்ட் பிக்கில் ஒரு ஒரு ஒரே ஒரு ப்ளேஸ் மட்டும் எடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்ம பிளே பண்ணால் நம்ம கிராண்ட்லிக்கு வின் பண்ண இந்த டீம் நம்ம கிரான்ண்ட்லிக்கு வின் பண்ணலாம் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஸோ இவங்க ரெண்டு பேரும் மெயினாக வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற அடிப்படையில் ஸோ இந்த டீம் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம நீங்கள் வந்து என்ன செய்யணா ரெஸ்ட் ரெஸ்கி பிளேயரெலாம் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ ரெஸ்கி பிளேயர் அந்த ரெஸ்கி பிளேயர்ஸை நீங்கள் ஒரு த்ரீ பிளேயர்ஸ் அல்லது டூ பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ளே பண்ணலாம் ஸோ ஓகே இது ஒரு டீம் டீமு ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணாவது டீம் உங்களுக்கு கிராண்ட் லீக் டீம் காமிச்சிறேன் ஸோ அதுவும் நல்ல டீம் தான் பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டீமு ஸோ இந்த டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து என்ன எம்டிபி டீம் வின் பண்ணுறாங்க ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அதாவது செவன் ஈஸ்ட் ஃபோர் ரேஷியோ அந்த எந்த ரேஷியோவில் எடுத்துருக்கோம் அதாவது செவன் ஈஸ்ட்டு ஃபோர் ரேஷியோ செவன் ஈஸ்ட்டு ஃபோர் ரேஷியோ அதாவது எம்டிபி டீமில் செவன் பிளேயர்ஸும் ஐஎஸ் டீமில் ஃபோர் பிளேயர்ஸை எடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து பார்த்துங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்கி பிக்கு யார் யார் எடுத்திருக்கோம் அப்படின்ற விஷயத்தை பா அதையும் சொல்லிடுறோம் பார்த்துங்க ஸோ ரெஸ்கி பிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நலிசா ரெஸ்கி பிக்கு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிமாங்கு ஆவரேஜ் பிக்கு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீபன் ரெஸ்கி பிக்கு ஸோ அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மற்ற மூணு பிளேயர்ஸ் தான் ஸோ மூணு ப்ளேயேஸ் வந்து நம்ம ரெஸ்கி பிக்கில் பிக் பண்ணியிருக்கோம் ரெஸ்கியாக பிக் பண்ணியிருக்கோம் ஸோ கம்மியான பிக் ரெஸ்கி பிக்கில் பிக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பிளேயர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி வந்தாலும் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம இதை வந்து கேப்டனில் வந்து அதாவது எம்டிபி டீம் வின் பண்ணுறாங்க அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருக்கோம் ஸோ லாஸ்ட்டு மேட்ச் ப்ளே பண்ண அந்த அந்த மேட்ச் மாதிரி ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் தான் கொடுத்துருக்கோம் சப்போஸ் நீங்கள் இது பக்காவான பேட்டிங் அதாவது மண்சாலை பொறுத்தளவு சூப்பரான பேட்ஸ்மேன் பக்காவான ஆல்ரவுண்டர் அது சூப்பராக ப்ளே பண்ணக்கூடியது ஸோ அதன் அடிப்படையில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து அடுத்து இந்த டீம் கூட நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஸோ இவர் கே மன்சாலை கேப்டன் கொடுத்து கேப்டன் கொடுத்து ஸோ இவர் கேப்டன் கொடுத்து இவருக்கு என்ன செய்யலாம் வீசி நீங்கள் கொடுக்கலாம் வீசி கொடுத்துக்கலாம் ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பவுன்ஸ் பவுலரோட ஈ மன்சாலை என்ன சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ இவர் நல்லா பக்கம் பண்ணி இவர் இவரையும் வந்து நம்ம வீசி கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கூட நீ கொடுக்கலாம் சப்போஸ் நம்ம டூ டோ கூட நீங்கள் வீசி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் த்ரீ டீம் ஃபோர் டீம் கொண்டு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கலாம் ஸோ அதை பார்த்துங்க ஸோ இதை இதை வந்து நம்ம த்ரீ டீம்ஸ் நம்ம கிராண்ட் லீக் சொல்லியாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக் டீம் ஸோ ஸ்மால் லீக் டீம் வந்து பாருங்கள் ஸ்மால் லீக் டீமை வந்து வந்து ஃபோர்த்து ஃபோர்த்து டீமு ஸோ இந்த ஃபோர்த்து டீம் வந்து பார்த்திங்கனா ஸ்மால் லீக் டீமு இந்த ஸ்மால் லீக் டீம் வந்து பார்த்திங்கனா இந்த பிளேயர் இந்த இந்த ஸ்மால் லீக் டீமை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹையஸ்ட் பிக் தான் எல்லாருமே ஸோ பட் வந்து இதில் வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்ம மன்சா ஏதாவது எம்டி டீம் தான் வின் பண்ணுறாங்க அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருக்கோம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சூப்பராக ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற அடிப்படையில் நம்ம ஆனால் ஹையஸ்ட்டாக பிக்கு வந்து வைஸ் கேப்டனுக்கு ஹையஸ்ட் பிக் வந்து நிற்பவே தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இந்த கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்குறனால என்ன எம்டி ஐயஸ்ட் டீமுக்கு எதிராக வந்து மட்டும் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ அதன் அடிப்படையில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டீமே நீங்கள் வந்து என்ன செய்யலாம் சுமால் லீக் கொண்டு போகலாம் ஸோ எல்லாமே ஹையஸ்ட் பிக்கு தான் ஸோ சுமால் லீக் கொண்டு போகலாம் ஸோ நம்ம வைஸ் கேப்டன் பிக்கு மட்டும் தான் நம்ம லீஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் வைஸ் கேப்டன் பிக் மட்டும் தான் லீஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் ஸோ மற்ற எல்லா பிளேர்ஸுமே ஹையெஸ்ட் பிக்கு தான் ஸோ இந்த பிளே இந்த டீமை நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் கிராண்ட் லீக் கொண்டு போகலாம் ஸோ இந்த மாதிரி தான் கிரான் லீக் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் சம்டைம் என்ன செய்யலாம் பவுலர்ஸ் வேணால் சேஞ்ச் பண்ணலாம் பவுலர்ஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள் வேணால் கொடுக்கலாம் ஸ்டீபன் இப்போ போதால் உணவு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொடுத்து அதிலேயே நீங்கள் ஸ்மால் லீக் போகிறதுனால ஒரு பிளேயர் ரெண்டு பிளேயர் ரிஸ்க் எடுத்து கொடுத்தா தான் நம்ம கிராண்ட் ஸ்மால் லீக்லேயே வின் பண்ண முடியும் சரி ஏன்னா ரெண்டு பேர் பிளே பண்ணாலும் அப்படி தான் பிளே பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்மால் லீக் டீம் நமக்கு அஞ்சுடும் பார்த்துங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் டீம் இதுவும் ஸ்மால் லீக் டீம் தான் இது ரொம்ப சேஃபான டீம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே இப்படி தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பவுலர்ஸ்ல வேணா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ மற்ற இப்படி எடுக்க தான் வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தா கேப்டன் சைஸ் கண்டிப்பாக எல்லாருமே மேக்ஸிமம் இதான் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஸ்மால் லீக் டீமு ஸ்மால் லீக் டீமு சுமால் லீக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மற்ற டீமை வந்து கிரான் லீக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சப்போஸ் பவுலர்ஸில் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இதான் சுமால் லீக் சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து நம்ம இதை இதே வந்து நீங்கள் கிரான் லீக்காக மாற்றலாம் இந்த டீமே கிராண்ட் லீக்காக மாற்றலாம் சப்போஸ் நம்ம இவரை வந்து கேப்டன் எடுத்துகிட்டு இவருக்கு விசி கொடுத்து இவரை கேப்டனாக போட்டி அப்படின்னா இது கிராண்டிகாயிரும் அவ்வளோதான் ஸோ பிளேயர்ஸ்லாம் ஸோ நல்லாவா பக்காவாக இப்போ நம்ம எல்லாமே நல்லா சூஸ் பண்ணி பக்காவாக பிளேயர் எடுத்துருக்கோம் டி பிளேயர்ஸு ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம டீம்ஸை நம்ம நல்லா பார்த்துட்டு நம்ம ரெஸ்கி பிளேயர்ஸ் பிக்லாம் சொல்லியிருக்கோம் ஸோ ரெஸ்கி பிளேயர் பிக்கு பொறுத்தளவுல எம்டிபி டீமில் டி ஓட்டு வந்து இருபது சதவீதம் பிக் பண்ணியிருக்காங்க அதை பாருங்கள் ஸோ எம்டி டீமில் ரெஸ்கியான பிக் யார் யார் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறோம் அதை நல்லா பார்த்துங்க நீங்கள் ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் பிக் பண்ணியிருக்காங்க இருபது சதவீதம் தான் பிக் பண்ணியிருக்காங்க எம்டிவி டீமில் அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ் டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்கி பிக்கை யாரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ உணாவில் வந்து ரெஸ்கி பிக் உணாவில் வந்து ரெஸ்கி பிக் பவுலர்ஸ் லெவலில் அது மாதிரி பார்த்தீங்கன்னா யோசப் ஒரு பிக் யோசப் வந்து பிக்கு பாருங்கள் யோசப் வந்து பிக்கு ஸோ இதில் மூணே மூணு பேர் தான் பவுலர்ஸில் ரெஸ்கீப்புக்கு எடுத்திருக்காங்க ஸோ இந்த மூணு பிளேயர்ஸ் நீங்கள் நல்லா பார்த்துங்க ரெஸ்கீப்புக்கு உங்கள் மூணு ஒரு ரெஸ்கி ரெஸ்கிப் பிக்கு நீங்கள் எடுக்கணும் ஸோ அதுக்கடுத்து ஆல்ரவுண்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரில் பிக்கு ரெண்டு பேரை நீங்கள் பிக் பண்ணலாம் ஸோ ரெண்டு பேர் ஒன்று வந்து நலிஷா பிக் பண்ணலாம் ஸோ இன்னொரு பிளேயர் வந்து நீங்கள் வீரா பிக் பண்ணலாம் ஸோ வீராவை நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ நனிஷா வந்து லாஸ்ட் மேட்ச் தான் ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு எம்டிபி டீமுக்கு ஸோ நீங்கள் வீரா வேணாலும் பிக் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் இது கிராண்டிக்கு கொண்டு போகிறது அப்படின்னா ஸோ இதான் வந்து இதுக்குள்ள இந்த அதாவது ஆல்ரௌண்டர்ஸ்லேயும் பவுலர்ஸ்லேயும் நீங்கள் பிக் எடுங்க ஸோ பேட்ஸ்மேனில் சப்போஸ் எடுக்கலாம் ஸோ எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அதன் அடிப்படையில் நம்ம அதில் நம்ம ரெஸ்கிப்பிக்கை பற்றி விரும்பலை ஸோ நீங்கள் வந்து விக்கெட் கீப்பரை பொறுத்தளவில் கண்டிப்பாக நீங்கள் சீட்டவும் எடுங்க சப்போஸ் நீங்கள் எதாவது ஒரு மேட்ச் நீங்கள் லூ அதாவது கிரன்லிக்கு எதாவது ஒரு மேட்ச் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா ஒரு மூணு மேட்ச் ஒரே மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா மொழி வேணால் எடுத்துக்கலாம் ஸோ அந்த அந்தளவுக்கு ப்ளே பண்ணல சப்போஸ் நீங்கள் வந்து அப்படி எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டூ விக்கெட் கீப்பர் என்ன எடுக்கலாம் டூ விக்கெட் கீப்பரை நீங்கள் வேணா எடுத்துக்கலாம் ரெண்டு பேரையும் வேணால் எடுத்துக்கலாம் ஸோ அதுபோல நிபிகோவில் வந்து வந்து பார்த்திங்கன்னா இது டூ விக்கெட் கீப்பர் நீங்கள் எடுக்கும்போது எம்டிபி டீமுக்கு நீங்கள் ஃபோ செவன் பிளேயர்ஸ் கொடுங்க அது மாதிரி ஐஎஸ் டீமுக்கு ஃபோர் பிளேர்ஸ் கொடுங்க இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் கிராண்ட் லீக் ஆடனிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிரான் லீக் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம வீடியோ ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிங்க ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிட்டு நம்ம ரெஸ்கி பிளேயர்ஸ் எல்லாமே கேப்டன் சாய்ஸ் எல்லாமே சொல்லிட்டோம் ஸோ நம்ம சொன்ன இந்த பிளேயர்ஸ்களை தான் நம்ம டீம் நம்ம கொடுத்த டீமை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு ஆடுங்க கிரேண்ட்லீக்கு கண்டிப்பாக அந்த பிளேஸ்லாம் ப்ளே பண்ணுவாங்க ஸோ யாருமே ப்ளே பண்ணாமல் இருக்க மாட்டாங்க ஸோ நம்ம ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு தான் ஸோ இது வந்து இப்போ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் அவுட் இல்லாத அதாவது லைன்ஸ் அவுட் இல்லாத மேட்ச்சு ஸோ பரவாயில்ல நீங்கள் வந்து டீம் பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு காலையில் செவன் தேர்ட்டிக்கு ஆரம்பிக்குது நீங்கள் லைன் அவுட்லாம் பார்த்து வேண்டிய அவசியமே கிடையாது லீக் பிளே பண்ணுங்க வின் பண்ணுங்க நன்றி வணக்கம்